ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐபிள் கிச்சன். வாங்க, எக் ஃப்ரைடேஸ் எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கேரட், கேபேஜ், கேப்சிகம், கரி லீவ்ஸ், எக், கிரீன் பீன்ஸ், ஒயிட் ரைஸ். எல்லாமே வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கூட எக்கும் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஹெல்த். ஓகே, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் சாப்பாடோட அது இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு காஞ்சோம்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, ஏன்னா எக்கு ஆட் பண்ணுறோம். கறி லீஃப் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா அதை வணக்கி விடுங்க. வணக்கி விட்டோன்னா நல்லா அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். எண்ணெய் பத்தலைன்னா நடுவில் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்னால் வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா. என்ன என் குழந்தை வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு மற்றப்பற பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம கடைகளில் வாங்கி தரோம் ஃப்ரைட் ரைஸுங்கிற பேரில், அது வந்து வேகாத ரைஸை வந்து நம்ம சாப்பிட வைக்கணும். அதில் என்னென்ன இது ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே நம்ம வீட்டை எப்படி செய்கிறோமோ, நார்மலாக எப்படி ரைஸ் வடித்து செய்கிறோமோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து பெட்டர் குப்பா அவர் ஹெல்த், ஸ்பெஷலி ஃபார் அவர் சில்ட்ரன். காய் நல்லா வணங்கிட்டு இருக்கு. அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்ப கிரீன் சில்லி சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். அது கேப்சிகமும் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து வேணும், கொஞ்சம் டேஸ்டியா வேணும் அப்படின்னு விருப்பப்படுற மாதிரி கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து வணங்குறப்பே அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அந்த பேக்கெட் இருந்துச்சுன்னா அது அந்த பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நாட் ஃபார் நெசசரி, வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட நீங்கள் முதலே போட்டு வணக்கிக்கலாம். நம்ம கருவேப்பிலை இது போட்டு வணக்கும் போதே அந்த டைம்ல நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் வணக்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டின்னர் கூட எடுத்துக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு விருப்பம் தான். ஏன்னா எப்போ சாப்பிட்றாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப 100% வேணுங்கிறது கிடையாது, ஒரு 80-90% வந்து வெந்தாலே போதும். முக்கியமாக சில வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஹாஃப் ஆயிலில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் நல்லா நம்ம வடிச்சிடுவோம். வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு 90% வந்து வெந்திருந்தாலே ஓகே. நெக்ஸ்ட்டு எக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டு எக்கு எடுத்திருக்கோம், ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுவும் அந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம அந்த எக்கை ஊற்றி நம்ம வணக்கிறப்ப அதனோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் கூட அந்த எக்கு ஆட் ஆகும்போது நல்ல டேஸ்டியான ஒரு இது. வெஜிடபிள் வெஜிடபிள் வித் எக்கு பொரியலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரைட் ரைஸாக சாப்பிடும்போது தான் நம்ம ரைஸை ஆட் பண்ணுறோம். இது பொரியலாக வேணுனாலும் நம்ம அப்படியே சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். நம்ம லஞ்சுக்கெலாம் பொரியல் கொண்டு போவோம், இல்லை நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பொரியலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. நல்லா முட்டையை வறுத்துக்கோங்க.
என் வெஜிடபிள்ஸோட நல்லா மிங்கிள் ஆகி நல்லா நல்லா பிரட்டி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ எக் ரைஸை மட்டும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதோடய ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் எப்பயுமே நம்ம ஹாட் பாயில்க்கு தான் போகும் இல்லைங்களா, அப்படியே எவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ போட்டிங்கன்னா இந்த பெப்பர் போட்டோடனே இந்த குழந்தைங்க நீங்கள் நீட்டாக செய்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா என்ன மேம் செய்கிறீங்க நல்லாயிருக்கா, என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போட்டு செஞ்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட ஆர்வத்தை வந்து அது தூங்கும். இன்னைக்கு நைட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க சின்ன சுட்டீஸ் வந்து நல்லா சாப்பிட்ணும், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சாப்பாடு செய்யறது மெயினாக அவங்களுக்கு தான் பொதுவாக செய்வோம். வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எல்லோரும் நம்ம இப்போ இருக்கிற அவசரத்தில் வந்து யாரும் காலையில் நேரமும் சரி மதியான நேரமும் நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது. ஏதோ ஒரு நைட் நேரம் மட்டும்தான் நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு நேரம் நம்ம ஸ்பெஷலாக நல்லா சிம்பிளாக ஆனால் நல்லா கிராண்டாக சாப்பிட்றதுக்கு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் நம்ம வீட்டில் இது பண்ணுற ரைஸ்ங்காட்டி ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எப்பயும் போல் நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம அதை ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இது நல்லா வெந்து இருக்கும் சாப்பாடு, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா ஃப்ரைட் ரைஸ், அது வந்து ஒரு அரவைக்கால ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி பார்த்தாலுமே டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நைட்டே நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கடையில் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தால் நைட் அது ஒழுங்காக டைஜஷன் ஆகாது, காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஐபிள் கிச்சனில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து அதிகமாக ரெடி ஆயிடுச்சு. அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்பே உங்கள் பக்கத்தில் குழந்தைங்க இருக்கிறது கண்டிப்பாக உருக்கி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து இந்த வெஜிடபிள் எக் ரைஸை வந்து எல்லோரும் ருசிச்சு ரசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐபிள் கிச்சன். நெக்ஸ்ட் இதில் நல்ல ஒரு ரெசிபியை நம்ம பார்க்கலாம். உங்களோட சாய்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.